என்ன திங்கின்னு இருக்கிறான். தாத்தா இவனுக்கு வேண்டுதல் பண்ணி பிச்சை எடுத்துன்னு இருக்கானா? ஹாய் செந்தில். ஹாய். என்னங்க? நான் இதை உன்னை பார்த்து கேட்கணும். ஜெயா கோயிலுக்கு வந்திருக்கா, நான் காவலுக்கு நின்றுகிட்டு இருக்கேன். காவல்லாம் போதும், நீ கிளம்பு, நான் அவளை கூப்பிட்டு போகிறேன். பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சொல்கிறேன்ல. என்ன நீ பயப்படுற? என்ன பயம்? என்னை பார்த்து. உன்னை பார்த்து எனக்கு என்ன பயம்? ஜெயா என் கூட பேசினா உனக்கு கடுப்பாக இருக்குல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போய். ஆமாம், கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. என்ன அதுக்கு? நான் கட்டிக்கு போகிற பொண்ணவ, ஏதோ ஒரு காலத்தில் அவனை லவ் பண்ணான்னு அவளே சொல்லியிருக்கா. சொல்லிட்டாளா? எங்களுக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது. ஆ, ஆகையால் என்னை பார்த்தா உனக்கு பொறாமையாக இருக்கு. என்ன வேணும் உனக்கு? நீ எதுக்கு என்னை பார்த்து பொறாமப்படுறன்னு சொல்லட்டா? எதுக்கு? ஏன்னா நான் உள்ளே பூந்து எல்லாத்தையும் கலைச்சிருவேன்னு. என்னடா பேசுற? வேற எவன் நாச்சதை பேசியிருந்தா மவனை செவ்லே விட்டுருப்பேன். ஜெயாவோட கெஸ்டா போயிட்ட, அதனால தப்ச்ச. நீ கலைச்சு விடுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளோ வீக்கில்லடா எங்கள் காதல். இப்போ கூட உன்னை விட நான் தான் ஜெயாக்கு ஏத்தாள்னு உனக்கு தோணுதா இல்லையா? நீயே சொல்லு. தபார், நீ ஏத்தாளா இல்லை நான் ஏத்தாளான்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்லை. கரெக்ட். உன்னை விட நான் பெட்டர் தோணுனால்தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்கேன், உன்னை வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இது கூட புரியல உனக்கு? தப்பு. இப்போ என்ன சொல்ல வர? நான் தான் ஜெயாவை வேண்டான்னு சொன்னேன், அவன் என்னை கட்டிக்க தயாராக தான் இருந்தா. இந்த கல்யாணம் ஜெயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் தான். எங்கள் லவ் பற்றி உனக்கு தெரியாது தீபக். ஓ, உனக்கு மட்டும் எங்கள் காதலை பற்றி தெரியுமா என்ன? சரி, ஒரு சின்ன பெட். என்ன? ஜெயாவே நான் தான் உன்ன விட பெட்டர்னு சொல்லிட்டேன். சான்ஸே கிடையாது, அவெல்லாம் சொல்ல மாட்டாது. சொல்லிட்டான்னா? சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன்ல, நீயே கேட்டால் நம்புவியா? தீபக், இந்த விளையாட்டு விளையாடுறதுல எனக்கு டைம் கிடையாது. பயப்படுற? பயம்லான்னு கிடையாது தீபக். அப்புறம் என்ன? சரி, இப்போ ஒரு 5 நிமிஷம் ஓரமான நாங்க பேசுறத கவனி. ஜெயாவா வாயால நான் தான் உன்ன விட பெட்டர்னு சொல்ல போறான். அத நீ கேளு. என்ன, ரெடியா? அவ வரா, போ போ, சீக்கிரமா போ, ஒளிஞ்சுக்கோ, கோ, கெட் ஹைட். ஹாய் ஜெயா. எப்ப ஃபிளைட் உனக்கு? என்ன ஃபிளைட்? கல்கட்டாவுக்கு. அடி பாவி, அதுக்குள்ள என்ன விரட்டுறியா? நான் உன் கல்யாணத்துக்கு இருக்க வேணா? எதுக்கு தேவையில்லாம இருக்கணும்? வந்த பார்த்த வாழ்த்திட்டு போயிட்டே இரு. என்ன ஜெயா, இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கவே கூடாத ஆள் நீ. வந்துட்ட, கிளம்பு. போடா வெண்ண, ஜெயாவா கொக்கா. சரி, நம்ம காதல் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போச்சு? இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி? சொல்லு. இப்ப பேச வேண்டிய விஷயமே இல்ல இது. பதில் சொல்ல ப்ளீஸ். செட் ஆகல, பிரிஞ்சிட்டோம், அவ்வளவுதான். இல்ல, என் ஃபேமிலியோட கம்பல்ஷனால தான் உன்னை வேணான்னு சொன்னேன். சரி, நீ தான் வேண்டான்னு சொன்ன, நல்ல காரணம் தானே? ஆனா அப்போ உனக்கு பிடிச்சிருந்ததுல என்ன? பிடிக்க போய் தானே லவ் பண்ணோம். என்ன மாதிரி ஒருத்தனை நேசிச்சு இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி? அதான் என்னால ஒத்துக்கவே முடியல. ஒரே ஒரு தடவை நீ என்னை பார்த்து ஆமா நீ செந்திலோட பெட்டர்னு ஒத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் இங்கிருந்து போயிடுவேன், இதை பத்தி பேசவே மாட்டேன். உண்மையை சொல்லடா. சொல்லு. சொன்னா நீ போயிடுவேல? இப்பவே சொல்லு, நான் ஓடி போயிடுவேன். சொல்லு. உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்தது காதலே இல்லை. பாஷ தெரியாத ஊர்ல எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு நீதான். அதனால நீ லவ் பண்றன்னு சொன்னப்போ நானும் உன்னை லவ் பண்றேன்னு நம்பினேன். நீ அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னப்போ நான் அழுது அடிக்கடி உன்னை நினைச்சிட்டு தான் இருந்தேன். செந்தில பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் மாறி போச்சு. இதுதான் காதல்னு எனக்கு புரிஞ்சுது. அவனை காதலிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நிஜமாவே இந்த லவ்வை நான் ஃபீல் பண்ணேன். உன்னோட பேசினது பழகினதெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கீழே தான் நான் உணர்ந்தேன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்தது வெறும் நத்திங். என்னோட முதல் காதலி செந்தில் தான். உன்னை எக்ஸ்னு சொல்றது கூட பெரிய தப்பு தான். காதல்னா என்னன்னு உன்கிட்ட இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறேன்ல. செந்திலுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற இந்த உணர்வை இப்படி சொல்லவே முடியாது. அதை ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும்.
அதுதான் காதல். என்ன சிரிக்கிற? யா வேலை முடிஞ்சது. புரியல என்ன சொல்ற? செந்தில் வெளியே வாங்க சார், வாங்க மிஸ்டர் செந்தில். செந்தில், தீபக் என்ன விளையாட்டு? நதிங். யூனோ ஜெயா, உன் கல்யாணத்துக்கு நான் வந்தப்போ ரொம்ப திமிரா வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதல் எவ்வளவு ஸ்ட்ராங்கான காதல்னு நானே பார்த்தேன். செந்தில நான் கொஞ்சம் கொஞ்சமா சீண்டிக்கிட்டே இருந்தேன். அவரோட கோபம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அவரோட லவ், அவரோட பொசசிவ்னஸ் எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துச்சு. பா, ஒரு பொண்ணை லவ் பண்ணா செந்தில் மாதிரி தான் லவ் பண்ணணும். அது எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, வந்தோம், நிறைய கடுப்பேத்திட்டோம், பதிலுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்ல. அதனால உன் மனசுக்குள்ள எனக்கு இடமே இல்லை. உன் மனசுக்குள்ள முழுக்க முழுக்க செந்தில் தான் இருக்காருன்னு அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராமா. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரி. அண்ட் இப்போ செந்தில் கடுப்பாகவே முடியாது, ஏன்னா அவருக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு நான் லிஸ்ட்லேயே இல்லைன்னு. அண்ட் உனக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு செந்தில் அளவுக்கு உன்னை யாராலையும் லவ் பண்ணவே முடியாதுன்னு. உங்க கல்யாணத்துக்கு இதுதான் என்னோட கிஃப்ட். தீபக், ஆல் தி பெஸ்ட் ஜெயா. யூ கைஸ் ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். நான் நாளைக்கே கிளம்பிடுறேன். ஓகே, கல்யாணத்துக்கு வேணா வேணா, நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க, எனக்கு தான் இப்ப கடுப்பா இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட் செந்தில். தேங்க் யூ. விஷ் யூ a very happy married life. தேங்க் யூ. பை ஜெயா, நான் வரேன். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி, நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா நடந்து வாங்க. சாவி கொடு, நான் பைக் எடுத்துட்டு போறேன். பை, டேக் கேர். பை. அதுல பிரேக் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். பிரேக்கப்பா? விடாத சக்தி. கல்யாணத்துக்காக 1000 பொய் சொல்லலாம் சொல்வாங்க, நான் சொல்றேன் காதலிக்கவே 1000 பொய் சொல்லலாம், தப்பில்ல. என்ன பண்ணாலும் காதல்ல ஜெயிக்கணும், அதான் முக்கியம். மாமா சொல்லுமா. அந்த கருத்தம்மா ஏதோ பிளான் பண்ற போல இருக்கு. யாருமா? அதோ அவதான் அங்க உட்காந்துட்டு இருக்காளே. சம்மந்தம் இல்லாம நடுவுல வந்து மாட்டிக்கிட்டமே. மாமா சொல்லுமா. நான் கிருஷ்ண லவ் பண்றது அவளுக்கு பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல, உங்க அண்ணனுக்கும் பிடிக்கல. அது வேற மாமா, இவ பிரச்சனை வேற. புரியுதுமா. கிருஷ் என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டான். அவன் யார்கிட்ட தான் சொல்லல. இவளுக்கு அவன் மேல ஒரு இது இருந்திருக்கும் போல. இப்ப இப்படியாவது என்ன வெட்டி விடணும்னு நினைக்கிறான். விடுமா, எதுக்கு தேவையில்லாம முறைச்சுக்கிட்டு. அவதான் மாமா என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கா. நீ அவளையாமா பாக்குற, நீ பார்த்தா தானே அவ முறைக்கிறது உனக்கு தெரியும். இல்ல மாமா,
அவ என்னமோ பிளான் பண்ற மாதிரியே இருக்கு. விடுமா அன்பு மாமா. நீ தேவையில்லாம என்னையாமா கோத்து விடுற? அட இங்க வாங்க மாமா. இருக்கட்டும் இருக்கட்டும், தோப்போ ஜெயிப்போ, நான் ஒரே கட்சியில இருந்துறேன். மாமா சக்தி பாக்க எப்படி இருக்கான்? ஐயோ, கல்யாண பொண்ணு மாதிரி இருக்காமா, கழுத்துல காதுல எல்லாம் தக தகன்னு மின்னுதே. ஏன் மாமா நீங்க வாய கொடுத்து மாட்டிக்கிறீங்க? இப்ப அவ அதுல இருந்து ஒரு கவுண்டர் கொடுப்பா பாருங்க. சமாளிச்சிடலாம். ஆமா மாமா, அவளுக்கும் கல்யாணம் தான். ஏமா நடுவுல ரெண்டு பேர் இருக்காங்களே, என்ன பண்றது மாமா? அவளுக்கு தான் மாப்பிள்ள செட் ஆயிருக்கு. மாமா மாப்பிள்ள யாருன்னு கேளுங்க. யாருமா மாப்பிள்ள? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ள தான். யாருமா அது? இவ கிருஷ்ணா மாமா சொல்றா. ஏமா லவ்வா இல்ல அரேஞ்சு மேரேஜா? லவ் மாமா லவ். செந்தில் அத்தாண்டா சக்தி ஆசைப்பட்ட மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கிறேன்னு அவகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. மாமா அவ போய் சொல்றான். பொய்யெல்லாம் இல்ல மாமா, நிஜந்தா மாமா. அண்ணனுக்கு இன்னும் விஷயம் தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சா உங்க ரெண்டு பேரையும் கொன்னுடுவான். அத்தான் இருக்கு பயமே. சாலுக்கு கூட கல்யாணம். ஓ கங்கிராட் சாலு. அதையும் செந்தில் தான் நடத்தி வைக்கணும். ஆமா அவர் தானே பண்ணணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க 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 சார், போலாம் வாங்க 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 வாங்க, எல்லாம் சாப்பிட போலாம் வாங்க. கடவுள் மாதிரி வந்து காட்சியை முடிச்சு வச்சான். வாங்க 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 வாங்கப்பா, வாங்க வாங்கம்மா, வாங்க 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 வாங்க, எல்லாம் வாங்க. என்ன யானனு வச்சு என்கிட்டயே காய நகர்த்துறியா? அத்தான் சொல்லியிருக்காரு செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஏய் உனக்கு இப்பதான் அத்தான், அவர் எனக்கு ரொம்ப வருஷமா அண்ணன். பார்க்கலாம் அண்ணன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு. ம் பார்க்கலாம். போடி மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை தொடர்கிறது. யாரு யாருன்ற கைய தொட்டா செந்தில் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். என்கிட்ட விளையாட வேணாம். கிழிச்ச தப்பா ஒரு பேரை சொல்லி வாங்க போறேன். யோ மாமா யாருன்னு சொல்லியா? நீயே கண்டுபிடிய. அவங்க கைய தொட்டு பார்த்து யோசிச்சு இந்த பெர்ஃப்யூம் எல்லாம் மோந்து பார்த்து அவங்க கட்டி இருக்கிற புடவை புடவையெல்லாம் வச்சு நீயே கண்டுபிடி. மேகி கண்டுபிடிச்ச. நினைச்சேன் நீ இதைத்தான் சொல்லுவேன்னு. ரெண்டாயிரம் வாட்டி உன் கல்யாணம் நிக்க வேண்டியதுன்னு சொன்னன, அது தப்பு. 2001 வாட்டி நிக்க வேண்டியது. அப்போ இந்த கை அதே கை தான், உன் நம்பிக்கை தும்பிக்கை. ஜனனியா? ஏய் ஜனனி என்ன விளையாடுறீங்க? ஏய் தெரியலனா வாய மூடிட்டுறா, அதோட பிரச்சனை முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு தப்பு தப்பா சொல்லி ஏன்டா உன் கிரைம் ரேட்டை நீயே ஏத்திக்கிற? சரி லாஸ்ட் ஒன் சான்ஸ், ஒன் சான்ஸ். எப்படி சொல்றேன் பாரு, ஜெயாவோட அம்மா. அத்தை ஐயோ அது செய்யமா ஜெயம்மா.
ஜயா அம்மா புடவை புடவைன்னு அவ்வளோ க்ளூ கொடுத்தனடா. அப்போ கூட நீ மேகின்ற ராகின்ற ஜயாவோட அம்மான்ற நீ க்ளூ கரெக்டாக சொல்லமாம்மா. அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நான் கிளம்புறேன். ஐயோ ஐயா பிரச்சனை என்னன்னு விட்டு போறேன். நீ காலில் ஓடுற சீனுக்கு நான் எதுக்க நீ தேர மாட்டேன். ஜெயம்மா பேசாத. இல்ல எனக்கு நீதான் தெரியுமே, சும்மா கலட பண்ண போய். நிஜமாடா? உன் கை எனக்கு தெரியாதா? அப்படியா சொல்ற? ஆமா, உன் கை கொஞ்சம் ரஃப்பா இருக்கும், மேகி கை கொஞ்சம் சாஃப்டா வேண்ட மாதிரி வழுக்கிட்டு போவோம். உக்கார், அதுக்கு டென்ஷன் வர உக்கார் உக்கார். ஏன் பட்டு குட்டி யாரு? மேகி தானே? அவளோ ஒரு ஆளா? ஆமா, வெண்ணெய் மாதிரி அவ ஸ்கின் வழுக்குமே. என்ன உலக அழகிடி நீ? போய். ஐஸ்வர்ய ராய் போய். என் ஏஞ்சல் எங்கயோ கேட்டு அடிச்சு விடுற மாதிரி இருக்கே. எங்க சுட்ட? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சரவணன் மீனாட்சின்னு ஒரு சீரியல். ஓஹோ. அதுல பொண்ண மாதிரி ஒரு மீனாட்சி, என்ன மாதிரி ஒரு வீணா போன சரவணன். அவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் லவ் பண்ணுவாங்க. என்ன ஹனிமூனுக்கு நம்ம எங்க போறோம்? போட, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும். கிழவிய தூக்கி மனையில உட்கார வைன்னானா ஒருத்தன். என்ன பழமொழியுது? முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் யோசிக்கலாம் ஹனிமூன் பத்தி. அதுவும் ரைட்டு தான். செந்தில் சொல்லு. ஜெயம்மா தண்ணி வேணுமே. பச்ச தண்ணி கூட கிடையாது. எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுறா. அவளுக்காக எல்லாம் பாடுவேன், எனக்காக பாட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம் சொல்லு பொண்ணே. பேச கூட தொடங்கலையே, நெஞ்சமும் கொஞ்சமும் நனையலையே. மலை போல நீ வந்த கடல் போல நான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன? ஏன் அவசரம், என்ன அவசரம் சொல்லு பொண்ணே. மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை ஒரு மருமகனின் கதை தொடர்கிறது. சக்தி அக்கா, ஏதாவது பார்த்த அக்கா? ஃப்ராடு அக்கா. என்னக்கா எதுக்கு இப்படி பயங்கர ரியா சார்? முன்ன பின்ன கல்யாணம் பண்ணி பார்த்தது இல்லையே. அது சரி. இல்லடி, கரெக்டா கல்யாண போட்டோல விழணும்ல. அதான் எப்படி சிரிச்சா கரெக்டா இருக்கும், எப்படி நின்னா கொஞ்சம் ஒல்லியா தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா நீ இப்படி எல்லாம் இருந்ததே இல்லையே. அப்படியா? ஆமா அக்கா, எதுவா இருந்தாலும் தைரியமா இருப்பியே. தைரியங்கிறது பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. கமல் சொன்னது
உங்க அக்காவும் அததான் சொல்ற. நீதான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருப்பியே. பெர்ஃபெக்டா பண்றதெல்லாம் வெளிய, அதுக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிறது தான். எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணிக்கிறது தான். கலக்குறக்கா. என்னதான் நம்ம செக் பண்ணாலும் சில விஷயங்கள் கடைசியில சொதப்பிடும். அதை நம்ம ஆன் தி ஸ்பாட்ல சரி பண்ணிக்க வேண்டியதுதான். நீ எல்லாம் எதையும் சொதப்பி நான் பார்த்ததே இல்லக்கா. அக்கா என்ன தேடுற? ஜாக்கெட். என்ன ஜாக்கெட்? இல்ல என் முகூர்த்த புடவை ஜாக்கெட். அக்கா என்னக்கா இப்படி சொல்ற? காணோண்டி எங்க வச்ச? சக்தி நம்ம கிளம்புற வழியில தானே வாங்கணும். ஆமால, வாங்க எங்க வச்சோம்? கார்ல இருந்துச்சுக்கா. காரு அது போயிடுச்சு. இல்ல கார்ல இருந்து எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா எப்ப அதை பார்த்த? எனக்கு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என்னக்கா இப்படி சொல்ற? வேற எங்கேயாவது வச்சிட்டியா? இல்ல இந்த பெட்டியில இல்ல இதுலதான் இருந்துச்சு. அக்கா நாளைக்கு கல்யாணம், முகூர்த்த புடவைக்கு மேட்சிங் கிளவுஸ் இல்லைன்னா எப்படி? இப்ப என்னடி பண்றது? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ச்சே இப்படி சொதப்பிட்டனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, டென்ஷன் ஆகாத. போச்சு எல்லாம் போச்சு. அக்கா சாதாரண ஜாக்கெட் தானே, அது இல்லாம நான் எப்படி முகூர்த்த புடவை கட்டுவேன்? ஆஹ்